இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் ஸ்டஃப்டு பரோட்டாக்கு வந்து ஆர்யா வந்து பன்னீரை வந்து சொரவிட்டுருக்காரு. இந்த மாதிரி பன்னீரை வந்து நம்ம வந்து நல்லா பூ மாதிரி இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கணும் தனியாக. அப்போ அதுக்கப்புறமா நம்ம பன்னீர் பரோட்டா செய்யலாம். இப்போ வந்து பன்னீர் துருவிட்டோம், அதுக்கப்புறம் நான் எப்படி செய்யலாங்கிறத காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா ஆர்யா தான் துருவுறாரு, பார்த்தீங்களா. சின்ன சின்ன வேலை இது மாதிரி வந்து பசங்களுக்கு கொடுக்கலாம். அதை ஆரிய ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்வார், ஏன்னா ஆரிய கிச்சன் ரெசிபீஸ்னால ஆரிய இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செய்வார். இப்போ பன்னீர் வந்து துருவிட்டு இருக்காரு, அடுத்து நம்ம பன்னீர் பரோட்டா செய்யலாம். பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மிளகாயை விதையை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா சில குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால அந்த விதை பல்லில் பட்டால் காக்கும் ரொம்ப, அதுக்காக வந்து அந்த தோலை மட்டும் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் போல தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமே கொஞ்சம் ஜீரகம் இப்போ நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். உங்களோட ஜீரக தூளாக இருந்தால் ஜீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இது இப்போ சாப்பிடும்போது இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் ஜீரகமாகவே போட்டிருக்கேன். கொஞ்சம் போல் கரம் மசாலா, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் மல்லித்தூள் இதோடு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் கஸ்தூரி மேத்தி கையில் நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கிறேன். அதுக்கப்புறமா ஹாஃப் டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே துருவி வச்சுருக்க பன்னீர், அதாவது ஆரியத்துருன பன்னீரை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க நம்ம பன்னீர் பரோட்டாக்கு பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங் வச்சு நம்ம பரோட்டா எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக இப்படி பிடிச்சி வச்சுக்குவோம். நல்லா உருண்டை உருண்டையாக இந்த மாதிரி பிடிச்சி நம்ம தனியாக பிளேட்டில் அடுக்கி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம பரோட்டா தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் பன்னீர் இது மாதிரி நல்ல குழியாட்டம் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம ஒரு பாலை வச்சுக்குவோம். பாலை வச்சு இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டு இந்த ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு நல்லா மூடிக்குவோம். மூடிட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சா போதும், ரொம்ப அழுத்தம் கொடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக நல்லா மொத்தமாக இருந்தால் கூட போதும், நல்லா வெந்துடும் பன்னீர். ஸோ இந்த மாதிரி லைட்டாக நம்ம வந்து தேய்ச்சிக்குவோம். இது நீங்கள் நெய்யோ அல்லது கட்டரோ அல்லது என்ன எது வேணாலும் சுட்டு எடுக்கலாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் நெய் ஊற்றி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பெரியவங்களாக இருந்தால் ஆயில் இல்லாமல் கூட இதை சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி லைட் லைட்டாக மேலே தெரிஞ்ச பரவாயில்ல, வெளியே உதிரி ஆகாமல் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நான் கொஞ்சம் போல் இங்கே வந்து சுட்டுக்கிட்டு இருக்க பரோட்டா கொஞ்சம் போல் ஆயில் ஊற்றிக்கிறேன். நல்லா வேக வச்சுக்கணும். நம்ம அடுத்த ரொட்டியை வந்து சுட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் வந்து தேய்ச்சி வச்சதை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பிரிஞ்சு வந்தால் கூட இந்த மாதிரி ஒட்டி விட்ருங்க, ஒன்றும் ஆகாதே, நல்லா தான் இருக்கும். நான் இன்னைக்கு ஆயில் ஃபுட்டு தான் எடுக்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்ததுனால ஹெவியாக கொடுக்க வேணாம் அப்படிங்கிறத ஆயில். இந்த மாதிரி திருப்பி திருப்பி நல்லா போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக எம்மையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அது நல்லா வேகணும் நம்ம அவ்வளோதான். நம்ம ரெண்டு பக்கமும் சூப்பராக சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த பரோட்டாவை சுட்டு எடுக்கிறதா நம்ம அடுப்பில் வச்சுக்குவோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு
ஒரு இந்த ஸ்டஃபிங் பரோட்டா இருந்தாவே போதுங்க, நல்லா வயிறு ஃபுல் ஆயிடும். நான் அடுத்தது சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான பன்னீர் பரோட்டாவும் அதுக்கு வந்து தயிர் ஆனியனும் வச்சுருக்கேன் நான். ரொம்ப சூப்பரான காம்பினேஷன், செம்மையாக இருக்கும். அப்படி இல்லை ஏதாவது நீங்கள் சைடிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்லான்னு சாப்பிட்லாம். ஆனால் இந்த பன்னீர் பரோட்டாக்கு நம்ம வெறும் இதாகவே சாப்பிட்டாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.